எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களே எப்படி இங்கன்னா சூப்பராக இருக்க. ஸோ சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இந்த மாதிரி வந்து வீசா சார்ஜஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க யூகே கவர்மெண்ட் அப்படின்னு. ஸோ அதில் வந்து IHS அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா அது பேர் என்னென்னா இமிக்ரேஷன் ஹெல்த் சர்சார்ஜ் அப்படிம்பாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து யூகேக்கு வரீங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்காக இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து NHSன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் ஹெல்த் சர்வீசஸ்ன்னு. அதில் வந்து உங்களுக்கு வந்து சீப்பராக இல்லை ஃப்ரீயாக தான் உங்களுக்கு வந்து ஹெல்த் பார்த்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் வெளியிலேருந்து இந்த மாதிரி வீசாஸில் வரும்போது உங்களுக்கு ஒரு சார்ஜு போடுவாங்க. ஸோ அது எதுக்குன்னா உங்களுக்கு வந்து திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா இந்த கவர்மெண்ட் வந்து உங்களை பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அப்போ டெம்பரரியாக இருப்பீங்க, அப்படி பார்த்துக்கணுன்னா மினிமம் அமௌண்ட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு தான் பண்ணுறாங்க. இது வந்து எப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் சிட்டிசன்லாம் ஆகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவீங்க, கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். இங்கே லோக்கலாக இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அது ஃப்ரீ தான். பட் இந்த மாதிரி நீங்கள் வீசாஸில் வரும்போது உங்களுக்கு சார்ஜ் ஏன் போடுறாங்கன்னா, முன்னாடி அது சார்ஜ் இல்லாமல் இருந்தது. பட் என்னென்னா NHSக்கு வந்து ரொம்ப ப்ரெஷராக இருந்தது, மக்கள் வரும்போது நிறையா செலவு நடந்துருந்தது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீசா அப்ளை பண்ணுறீங்க, எப்படின்னா சில்ட்ரன் வீசா, ஸ்டூடெண்ட் வீசா, டிபெண்டன்ஸு, யூத் மொபிலிட்டி ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 470 பவுண்டு, நம்ம ஊர் காசுக்கு 47,000 வருது. ஓகே, ஆனால் இப்போ வந்து இந்த இன்க்ரிமெண்ட் சொல்லியிருக்காங்களே, இப்போ வந்து அந்த ப்ரைஸை இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. அது வந்து இந்த 16ஆம் தேதி January 2024 இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அது எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப நிறையா ஆக போகுது. அது வந்து 77,000 மே போகுது. ஸோ 47,000 77,000 போகுது, விச் இஸ் 776 பவுண்ட்ஸ் பர் இயர் ஒரு வீசாவுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 2-3 பேர் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை நீங்களே அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அடுத்த வருஷம் வரப்போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜானுக்கு முன்னாடியே இந்த வீசா ப்ராசஸில் முடிச்சுருங்க. ஏன்னா அப்போ வந்து நீங்கள் பழைய ஃபீஸில் பண்ணிடலாம். ஓகே, ஜானுக்கு அப்புறம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, டக்குன்னு போயிடும். ஸோ நான் இது வரைக்கும் சொன்னது வந்து 47,000 ரூபாலேருந்து 77,000 ரூபா சேஞ்ச் ஆகுறது. யாருக்குன்னு தெரியுன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, சில்ட்ரனுக்கு, டிபெண்டன்ஸுக்கு, யூத் மொபிலிட்டி ஒர்க்கர்ஸுக்கு, இவங்களுக்கு எல்லாம் ஒரே கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் ஒரு 30,000 இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறது மற்றவங்க எல்லாருமே இருக்காங்கன்னு வைங்க, அவங்களுக்கு இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 624 பர் இயர் வருது. அதுவும் பர் இயர் சார்ஜஸ், அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் 2 இயர்னால் அது டபுள் ஆகும். ஸோ 624 பர் இயர் வருது. அது யாருக்குன்னா மற்றவங்க யார் யார் இருக்காங்களோ வேறு எல்லா கேட்டகரிக்கும். ஸோ 624னால் 62,000 சொச்சம் வருது. அது எவ்வளோக்கு மாறுதுன்னா 1035. ஸோ அரவுண்ட் 1 lakh rupees அதுக்கு மாறுது. ஸோ என்னென்னா நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போது நீங்கள் ப்ராசஸில் இருக்கீங்க, ஒர்க் வீசாவில் வரீங்க, இல்லை ஸ்டூடெண்ட் வீசாவில் வர போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோன்னா 16ஆம் தேதி ஜானுக்கு குள்ளார இந்த ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டிங்கன்னா நல்ல பெரிய அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணலாம். நிறைய பேர் ஓகே பண்ணிக்கலாம் இப்போ இங்கே 2 மாதம் தான் அப்படியே பறந்து போயிடும். இந்த ரூல் வந்து 16ஆம் தேதி வரும், ஆனால் அது வந்து கரெக்டாக அந்த டேட்டும் அமல்படுத்தலாம், இல்லை அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து 21 நாளைக்குள்ளார அமல்படுத்தலாம். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் சேஃபர் சைடில் இருக்கிறதுக்கு 16 ஜான்னே வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உடனே அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது, ஏதாச்சும் குவரிஸ் இருந்ததுன்னா இருக்கவே இருக்காது, நம்ம யூனிவர்சல்ஸ் ஃபார்ச்சூன் லிமிடெட் பத்ரி அவங்களோட டீட்டெயில்ஸு நம்ம லிங்கை கீழே கொடுக்குறோம். இந்த மெசேஜும் அவர் தான் நம்மளுக்கு சொன்னார், சரி இது உடனே சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அதுக்கு தான் நம்ம இப்போ லீவில் இருந்து இந்தியாவில் திருநெல்வேலியிலேருந்து இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, யார் யார் இது அப்ளை பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் இந்த வீடியோ உடனே அனுப்புங்க. ஏன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ஃபேமிலி, இப்போ 4 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னு இங்கே யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஆளுக்கு 50,000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 2 லட்சம் அவங்க சேவ் பண்ணலாம், 1 மாதம் வாடகை கொடுக்கலாம் யூகே வந்தால். ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாங்க, உங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.